தர்மபுரி கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் என்ற இந்த பிரச்சார பயணத்தின் வழியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் தடங்கம் சுப்பிரமணி அவர்களே, மக்களவை உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களே, முன்னாள் மக்களவை உறுப்பினர் தாமரை செல்வன் அவர்களே, மகளிரணி பிரச்சார குழு செயலாளர் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சேலம் சுஜாதா அவர்களே, மாநில மகளிரணியின் நிர்வாகிகள் நாமக்கல் ராணி குமாரி அவர்களே, மாவட்ட பொறுப்பு குழு உறுப்பினர்கள் நாட்டான் மாது அவர்களே, தங்கமணி அவர்களே, சந்திரமோகன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் கேஎஸ்ஆர் சேட்டு, சண்முகம் எச்சனஹள்ளி, சண்முகம் டாக்டர் பிரபு, ராஜசேகர் ஆறுமுகம் அவர்களே, நகர பொறுப்பாளர் அன்பழகன் அவர்களே, முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் பொருளாளர் தர்மசெல்வன் அவர்களே, மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள் முத்துலட்சுமி சிவகாமி அவர்களே, முன்னாள் நகர செயலாளர்கள் சிட்டி முருகேசன் தங்கராஜ் அவர்களே, அணி அமைப்பாளர்கள் ராஜா ரஹீம் ரவி காசிநாதன் சக்திவேல் அவர்களே, இங்கே இசை நிகழ்ச்சி நடத்தி இருக்கக்கூடிய தலைமை கழக பாடகர் அப்பாஸ் அவர்களே, இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகிகளே, முன்னணி செயல் வீரர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம் அன்பு தலைவர் கலைஞரின் உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரச்சார கூட்டத்தின் வழியாக உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது நினைத்து பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களை எல்லாம் தன்னுடைய செல்ல பிள்ளைகளாக நினைத்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் மகளிர் சுய உதவி குழுக்கள் தொடங்கப்பட்ட போது அதை இந்த மாவட்டத்தில்தான் முதல் முதலாக தொடங்கி வைத்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமில்லாமல் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக 1330 கோடிக்கு மேல் செலவு செய்து தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் அந்த திட்டத்தை கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி தந்தார்கள். கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்திற்காகவே தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு மருத்துவ கல்லூரி, அரசு மருத்துவ கல்லூரியையும் அதே கூடிய மாணவர்கள் பயன்பெறுவதற்காக அரசு கல்லூரி கலை கல்லூரியையும் உருவாக்கி தந்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த பகுதி மக்களுக்காக என்ன செய்தது என்ற கேள்வியை எழுப்பினோம் என்றால் ஒன்றும் இல்லை என்று கையை விரிக்க வேண்டிய ஒரு சூழலைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியிலேயே ஒரு அமைச்சர் இருக்கிறார், உயர்கல்வி விவசாயத்திற்கான அமைச்சர். ரெண்டிலையும் மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. விவசாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க 80 நாள் கிட்டத்தட்ட அதற்கு மேலாக விவசாயிகள் டெல்லியிலே குளிரில போராடி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய மக்களவை உறுப்பினர் கேளுங்க, இந்த முறை டெல்லி குளிர் எப்படி இருந்தது என்று. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் குடும்பம் குடும்பமாக அங்கே உட்கார்ந்து விவசாயிகள், பல பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி அந்த விவசாயிகள் டெல்லிக்குள்ள கூட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ எதிரி நாட்டு படை வீரர்களை போர் வீரர்களை தடுத்து நிறுத்துவது போல அத்தனை கட்டமைப்புகளை உருவாக்கி முள்வேலி ஆணி சிமெண்ட் செவரு இரும்பு சுவர்கள் இத்தனையும் உருவாக்கி அவங்கள
டெல்லிக்குள்ள வர விடாம நாங்க பார்க்க போகும் போது கூட அவங்கள அந்த இடத்துலதான் நின்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு தாண்டிதான் அவங்கள பார்க்கவே முடியுது. அந்த அளவுக்கு தடைகளை தடுப்புகளை போட்டு குடிக்க தண்ணி கிடையாது. ஒரு ஆபத்து என்றால் ஆம்புலன்ஸ் வசதி கூட போய் சேர முடியாத அளவிற்கு தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கஷ்டத்தோடு அவர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை டெல்லியிலே இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சரும் தன்னை விவசாயி என்று அழைத்து கொள்ளக்கூடிய முதலமைச்சர் பழனிசாமியும் ரெண்டு பேரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது நல்ல திட்டங்கள், விவசாயிகள் இதை ஆதரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த திட்டங்கள் எந்த திட்டங்கள் கார்பரேட் கம்பெனியில கொண்டு போய் விவசாயி அடகு வைக்குதோ, எந்த திட்டங்கள் இன்னைக்கு பேசிய மாவட்ட கழக செயலாளர் பேசும்பொழுது ரேஷன் கடை இன்னைக்கு எந்த லட்சணத்துல இருக்குன்னு பேசினார். ரேஷன் கடைக்கு போனா எந்த பொருளும் கொடுக்கறது இல்ல, கைவேக வையின்னு சொல்லிட்டு ஏறல ஏறல கைவேக வயல திரும்பி வா இன்னொரு நாள் வாங்குறாங்க. நீங்க கேட்கறத கொடுக்க மாட்டாங்க, அவங்க நினைக்கிறதான் உங்களுக்கு விற்பாங்க. இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகு வசதியானவங்களுக்கு மட்டும்தான் ரேஷன் கடையில பொருள் கிடைக்குது. அப்படியே சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தாலும் அதை கீழே கொட்டுறதா வீட்டில் வந்து சமைக்கிறதா தெரியாத அளவுக்கு தரம் இல்லாத பொருட்கள், இவ்வளவு பிரச்சனைகள் இப்பொழுதே ரேஷன் கடையில இருக்கு. இந்த விவசாய சட்டங்கள் அமலுக்கு வந்தால் பாதுகாக்கப்பட்ட உணவு பட்டியல்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு அளவுக்கு மேல விலை ஏற்றி விற்க முடியாது, யாரும் பதுக்கி வைக்க முடியாது. ஆனா இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பட்டியல இருந்து எடுக்கப்பட்டதெல்லாம் வெங்காயம், உருளைக்கிழங்கு, பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், ராகி, இப்படி பல பொருட்கள் இந்த பாதுகாக்கப்பட்ட உணவு பட்டியல இருந்து எடுத்துட்டாங்க. இந்த சட்டம் அமலுக்கு வந்தா இனிமேல யார் வேணாலும் பதுக்கி வைக்கலாம், வெங்காயத்தை, உருளைக்கிழங்கு, பருப்பு, எண்ணெய், ராகி, இப்படி பல விஷயங்களை பதுக்கி வச்சு நினைச்ச விலைக்கு விற்கலாம். இப்ப சாதாரண மக்கள் எப்படி இந்த நாட்டிலே சாப்பிடுறது, அடிப்படை தேவை உணவு, அதுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய இந்த சட்டத்தை தான் பதவியில் இருக்கணுங்கிற ஒரே காரணத்திற்காக ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பழனிசாமியுடைய ஆட்சி. பெருமையா சொல்லிக்கிறார் முதலமைச்சர் வேற ஸ்டாலின் சொன்னாரு, இந்த ஆட்சி 3 மாசத்துல போயிடும், 6 மாசத்துல போயிடும், 1 வருஷத்துல போயிடும், ஆனா பாத்தீங்களா நாங்க இன்னும் ஆட்சியில இருக்கோம்னு. நான் கேட்கிறேன், இப்படி விவசாயிகளுக்கு துரோகம் செய்து, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு துரோகம் செய்து, தமிழ் அடையாளங்களை, தமிழ் மொழியை, தமிழின் பெருமைகளை அங்க கொண்டு போய் டெல்லியில அடகு வச்சுட்டு நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி, அதுக்கு பேர் ஆட்சியா? இப்படி சுயமரியாதை இல்லாமல், தன்மானம் இல்லாமல் முதுக வளைந்து அங்க போய் அவங்க காலில் விழுந்து கொடுக்க பதவியில இருக்கிறதுக்கு பேர் ஒரு பிழைப்பா? இதுதான் உங்களுடைய சாதனையா? இங்க உயர்கல்வி அமைச்சர் இருக்கிறார், நீட் பரீட்சைகள் கொண்டு வரப்படுகிறது, மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு பயந்து கொண்டு இந்த ஆட்சி கண் துடைப்பிற்காக வழக்காடு மன்றத்திலே வாதங்களை எடுத்து வைத்து விட்டு நீட் பரீட்சை வருவதற்கு அதை தடுக்காமல் விட்டு விடுகிறார்கள். இன்று தமிழ்நாடு இங்க கூட அரசாங்க மருத்துவ கல்லூரியை தமிழ்நாட்டிலேயே இந்த தர்மபுரியில தலைவர் கொண்டு வருகிறார். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அரசு மருத்துவ கல்லூரி இருக்க வேண்டும் என்ற காரணம் என்ன? சாதாரண மக்கள் பிள்ளைகள் அவங்க மருத்துவர்களாக வேண்டும், தனியார் கல்லூரியில போய் படிக்க முடியாது. சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் யாருக்கெல்லாம் படிப்பு கூடாது என்று இந்த சமூகம் ஒதுக்கி வச்சதோ, யாருக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வசதி இல்லாமலேயே வைத்திருந்தார்களோ, வருடக்கணக்கில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக யாருக்கெல்லாம் உரிமைகள் பறிக்கப்பட்டதோ, அந்த பிள்ளைங்க படிக்கிறவங்கிறதுக்காக மருத்துவ கல்லூரிகளை ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்கி காட்டிய தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் இன்று அந்த பிள்ளைகளுக்காக உருவாக்கப்பட்ட மருத்துவ கல்லூரிகளிலே போய் பிள்ளைகள் படிக்க முடியாத ஒரு நிலை.
கனவுகள் சிதைந்து போன வருத்தத்தில் எத்தனை பிள்ளைகள் அனிதாவை போல தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது வரக்கூடிய இதை நாசம் செஞ்சு முடிச்சாச்சு, பதவிக்காக விட்டு கொடுத்தாச்சு. இப்ப புதிய கல்வி கொள்கையை கொண்டு வருகிறது மத்திய அரசாங்கம். அந்த புதிய கல்வி கொள்கையை இங்க இருக்கக்கூடிய ஹிந்தி திணிக்கிறது, சமஸ்கிருதம் திணிக்கிறது, பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணுங்கிறதுக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் திட்டம் போட்டு அதை கொண்டு வராரு. ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதை முன்னெடுக்கிறது, எல்லா இடத்துலையும் எல்லா பிள்ளைங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே போய் பள்ளிக்கூடத்துல படிக்கணுங்கிறதுக்காக முயற்சி எடுக்கப்படுகிறது. ஆனால் இப்பொழுது இந்த ஆட்சியில பள்ளி வளாகங்கள் உருவாக்கப்பட்டு அந்த வளாகத்துல போய் பிள்ளைங்க படிக்கிறதுனா வீட்டு பக்கத்துல ஸ்கூல் இல்லைன்னா எப்படி பிள்ளைங்களை அனுப்புவாங்க பெற்றோர்கள்? ஒரு பிள்ளை படிச்சா ரெண்டு பிள்ளை படிச்சா கூட அந்த பள்ளியை திறந்து வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து அந்த ஒரு ஆசிரியர் இரண்டு பிள்ளைகள் இருந்தால் கூட அதற்காக பள்ளியை திறந்து வைத்திருக்கக்கூடிய மாநிலம் என்ற பெருமை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது என்ற அந்த நிலையை உருவாக்கியவர்கள் நாம். இன்னைக்கு இந்த பள்ளிகள் எல்லாம் மூடிட்டு கல்வி பள்ளி வளாகங்களை உருவாக்க போகிறோம். அதே மாதிரி இந்த கல்லூரி வளாகங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்லயும் கல்லூரி இருக்க வேண்டும். அப்பதான் பெண் பிள்ளைகள் போய் படிக்க முடியும். ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் வசதி இல்லாத குடும்பங்கள் இருக்கக்கூடியவங்க போய் படிக்க முடியுங்கிறதுக்காக அதை உருவாக்கிய தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனா இதையும் கல்லூரி வளாகங்கள் உருவாக்கப்பட்டு 3000 பசங்க ஒன்னா படிக்கக்கூடிய அந்த வளாகங்களை உருவாக்க போகிறோம். இந்த கல்லூரிகளை எல்லாம் மூடக்கூடிய ஒரு நிலை எல்லா கல்லூரியும். நீட் வந்து மருத்துவ கல்லூரிகள், இனிமேல இந்த புதிய கல்வி கொள்கை வந்துச்சுன்னா எந்த கல்லூரிக்குள்ள நம்ம மாணவர்கள் போகணும்னாலும் நுழைவுத் தேர்வு இருந்தாதான் போக முடியும். நுழைவுத் தேர்வை தாண்டித்தான் நீங்க போகணும். இது எதில் கொண்டு போய் நிறுத்தும்? ஒரு காலத்துல வச்சிருந்தாங்கல்ல, நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக கூடாது, நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாது, ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்கள் படிக்க கூடாது. இடஒதுக்கீட்டுக்கு முன்னாடி படிக்காத ஒரு நிலை இருந்தது இல்லையா? அதே நிலை. நம்ம உயர்கல்வி என்பது நமக்கு எட்டா கனியாகவே, கன நிறைவேறாத கனவாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்படக்கூடிய அந்த திட்டத்தை இன்று எதிர்க்காமல் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அதிமுக. ஆனால் இந்த சட்டம் வரப்போகிறது என்று தெரிந்த உடனே அதற்கு என்று ஒரு குழுவை போட்டு அதுல செந்தில்குமார் அவர்களும் ஒரு உறுப்பினராக இருந்தார். ஒரு அறிக்கையை தயார் செய்து அதை கொண்டு போய் அமைச்சரிடமே எங்களுடைய மக்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அமைச்சரிடம் கொடுத்து இதை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு பட்டியல் என்று கொடுத்தவர் தளபதி அவர்கள். மாநில உரிமைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், எதை பற்றியும் கவலை இல்லாமல் எல்லாத்தையும் கொண்டு போய் டெல்லியில அடக்க வச்சு ஆட்சியில இருக்க வேண்டும் என்ற அந்த வெறி. அப்படி ஆட்சி பொறுப்பு பதவி வெறியால் இன்றைக்கு பீடித்திருக்கக்கூடிய ஆட்சிதான் இந்த ஆட்சி. ஆட்சியில் இருக்க வேண்டும், தான் சம்பாதிக்க வேண்டும். நீர்நிலைகளை தூர்வாடுறதா, கொரோனா காலகட்டமா மாஸ்க் வாங்குறதுல இருந்து, துடப்பம் வாங்குறதுல இருந்து, ப்ளீச்சிங் பவுடர் வாங்குறதுல இருந்து, பேஷண்ட்ஸ்க்கு அந்த மருத்துவமனையில இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறேன் என்று சொல்லி மருந்து வாங்குறதுல இருந்து, கொரோனாக்கு டெஸ்ட் பண்ற கிட்டு வாங்குறதுல இருந்து, உணவு கொடுக்கறதுல இருந்து, எல்லாத்திலையும் ஊழல் 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 என்று எல்லாவற்றிலும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் திடீரென்று ஆட்சி பொறுப்பிலே வந்த பிறகு பெரும் பணக்காரராக மாறியிருக்கக்கூடிய ஒருவர், அவர் மட்டும் இல்ல எல்லா அமைச்சர்கள் மீதும், முதல்வர் தொடங்கி எல்லா அமைச்சர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள். இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் கல்லூரியிலே நியமிக்கக்கூடிய பேராசிரியர்கள் எந்த அளவீட்டின்படி அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள், எவ்வளவு கொடுத்தா அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காதுங்கிற நிலைமை உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். இப்படி உயர்கல்வித்துறையையே பாழடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த ஆட்சியிலே
யாருக்காவது ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் என்ற நம்பிக்கையாக இருக்கா? இல்லை. 23 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வேலை இல்லை, எந்த தொழில் முதலீடும் கிடையாது இந்த ஆட்சியில. அதனால் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படவே இல்லை. சுய உதவி குழுக்கள் தலைவர் கொண்டு வந்த சுய உதவி குழுக்கள் செயல்படுவதே இல்லை. அவங்களுக்கு கடன் உதவி கிடையாது, சுழல் நிதி கிடையாது, மானியம் கிடையாது, பயிற்சி கிடையாது, ரேஷன் கடையில் எந்த பொருளும் கிடைக்கிறது இல்லை. விவசாயிகள் ஏமாற்றப்படுகிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 80% முடிஞ்சிருச்சு, 20% முடிக்கப்பட வேண்டும். ஆனால் அதை கூட கிடப்பில் போட்டு வைத்திருக்கக்கூடிய ஆட்சி, இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி, சிப்காட் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம், அதை இன்று வரை ஒரு தொழிற்சாலை கூட அங்க வரல, கிடப்பில் போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் வந்திருந்தால் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கும்? கிட்டத்தட்ட 4 லட்சம் இளைஞர்கள் இந்த மாவட்டத்தில இருந்து மட்டும் வெளியூர்ல போய், வெளிநாடுகளில் போய், வேறு மாநிலங்களில் போய் பணியாற்ற வேண்டிய அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இப்படி இராணுவ ஆராய்ச்சி மையம் 2010 இங்கே தொடங்கப்படுவதாக இருந்தது. தலைவர் அதற்கான இடத்தையெல்லாம் ஒதுக்கீடு செய்து கொடுத்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 15,000-20,000 பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய திட்டம் இன்னைக்கு வரைக்கும் தொடங்கப்படவே இல்லை. இதுதான் இந்த ஆட்சியில இருக்கக்கூடிய அவலங்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம்னா அதை அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருப்பாங்க, இவங்க எதையுமே தொடங்க மாட்டாங்க. ஏன்னா முதலமைச்சர் அடிக்கல் நாயகர், எதையும் செய்ய மாட்டார், அடிக்கல் நாட்டுறதோட முடிஞ்சு போயிடும், அடுத்த செங்கல்ல கூட எடுத்து வைக்காத ஆட்சி தான் இங்க இருக்கக்கூடிய ஆட்சி. அறிக்கைகள், அறிவிப்புகள் இதோடு முடியக்கூடிய ஆட்சி இங்க இருக்கக்கூடிய ஆட்சி. 1976 பஞ்சப்பள்ளி குடிநீர் திட்டத்தின் வழியாக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தினம் குடிநீர் கொடுப்பதற்கான வழிவகையை செய்தார். ஆனா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர், இங்க இருக்கக்கூடிய ஆட்சி கிட்டத்தட்ட 1 வருஷமா அந்த திட்டத்தையும், 45 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த திட்டத்தையும் இன்று நிறுத்தி வைத்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குடிநீர் இல்லாமல். இப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை கூட சரியாக செய்து முடிப்பதற்கு துப்பற்ற, திராணியற்ற, தைரியமற்ற, திறமையற்ற ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. இந்த ஆட்சியை விரைவிலே முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதனாலதான் தளபதி அவர்கள் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற அந்த நிகழ்ச்சியின் வழியாக மக்களை சந்திக்கும் போதெல்லாம், 100 நாள்ல நான் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உறுதியை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன், உங்களுடைய கோரிக்கைகள், குறைகள், பிரச்சனைகளே என்னிடம் எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லும் போது, அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த பெட்டி நிறைய மனுக்கள், நம்பிக்கையோடு மக்கள் அவரிடம் தருகிறார்கள். ஏனென்றால் தெரியும், தலைவர் கலைஞரின் வழியிலே வந்திருக்கக்கூடிய தலைவர் அவர். தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி மக்களுக்கு தந்த வாக்குறுதியை எல்லாம் நிறைவேற்றி தந்தாரோ, அதுபோல தளபதி அவர்களும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆட்சி, தளபதி, எதிர்கட்சி தலைவர், தேர்தல் வந்தால் வெற்றி பெறுவோம், நாங்கள் உங்களுக்கு இதை செய்து தருவோம் என்ற நம்பிக்கையோடு சொல்லக்கூடிய தலைவரை நம்பி மக்கள் மனுக்களை கொடுக்கிறார்கள். முதலமைச்சர் தளபதி இதை செய்கிறார் என்று தெரிந்த பிறகு இப்ப திடீர்னு வந்து ஒரு நம்பரை கொடுக்கிறார், நீங்க எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. 10 வருஷமா எங்க போனீங்க? நீங்க ஒண்ணுமே பண்ணாததுனாலதானே 10 வருஷத்துக்கு பிறகு திமுக ஆட்சி வரப்போது, தளபதியின் ஆட்சி வரப்போகிறது என்பதற்காகத்தான் மக்கள் அவரை அணுகி இந்த கோரிக்கைகளை தருகிறார்கள், மனுக்களை தருகிறார்கள். ஆனால் நீங்க எந்த நம்பர் கொடுத்தாலும் மக்கள் உங்களை நம்பி வாக்களிக்கவும் மாட்டாங்க, போன் கூட பண்ண மாட்டாங்க. இப்படி எதை தளபதி செய்தாரோ நாங்க செய்யறோம்னு அவர் சொல்றதையே செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பற்றி மக்கள் தெளிவாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தளபதி சொல்லி சொல்லி இவரை செய்ய வைக்க வேண்டாம், இனிமேல் அவரே வந்து செய்யட்டும் என்று தேர்தல் வெற்றிக்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். விரைவிலே
வரக்கூடிய தேர்தலிலே நாம் வாக்குச்சாவடிக்கு சென்று அதிமுகவை நிராகரித்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரிய நன்றி வணக்கம்.